மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பணிக்காக ஜப்பானைச் சேர்ந்த ஜைகா நிறுவனம் தனது பங்கு நிதியை விடுவிக்கவில்லை என தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் தெரியவந்துள்ளது. மதுரையைச் சேர்ந்த பாண்டியன் என்பவர் எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் தொடர்பாக மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகத்திற்கு தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் சில கேள்விகளை எழுப்பியிருந்தார். அதற்கு திட்ட நிதியில் 82% ஜைகா நிறுவனம் வழங்க வேண்டியுள்ளதாகவும் 1621 கோடி ரூபாய் கடனை விடுவிக்க வேண்டியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருத்தப்பட்ட புதிய திட்ட மதிப்பீட்டுக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருப்பதாக மதுரை எய்ம்ஸ் தலைமை பொது தகவல் அலுவலர் மற்றும் செயற்பொறியாளர் தெரிவித்திருக்கின்றனர்.